ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் பாலா. இந்த வீடியோ நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா, டெக்ஸாமெத்தசோன் இந்த மருந்தை டாக்டர்ஸ்கே ப்ரெஸ்கிரைப் பண்ணுறாங்க, பயன்படுத்துகிறாங்க. இதனுடைய பெனிஃபிட்ஸ் என்னென்ன, இதனுடைய பக்க விளைவுகள் என்னென்ன, இந்த மருந்தை நம்ம எடுத்ததுக்கப்புறம் நம்ம உடம்புக்குள்ளே போய் எப்படி வேலை செய்யுது, இந்த மருந்தை வந்து எப்படி சாப்பிடணும், யார் யாரெல்லாம் எடுத்துக்கலாம், ஏன் எடுத்துக்கணும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ என்னுடைய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஃபஸ்ட்டு, இந்த மருந்தை டாக்டர்ஸ் ஏன் பயன்படுத்துகிறாங்க, இந்த மருந்தினுடைய பெனிஃபிட்ஸ் பயன்கள் என்னென்ன, இந்த மருந்தை எடுத்ததுக்கப்புறம் நம்ம உடம்புக்குள்ளே போய் எப்படி வேலை செய்யுது, என்ன மாதிரியான பயன்களை பெனிஃபிட்ஸ் வந்து நம்மளுக்கு தருது என்பதை தெரிஞ்சுப்போம். ஃபஸ்ட்டு, இந்த மருந்தை நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நோய் தொற்றுகள்லேருந்து நம்மளை பாதுகாக்குது. முக்கியமாக தசைகள்லேருந்து, ஜாயிண்ட்லேருந்து, அப்புறம் கணுக்கால், நம்மளுடைய கணுக்கால் அப்படின்னு சொல்லுவோம், கால் பகுதி, கைப்பகுதியில் இருக்கிற மூட்டுகள்லேருந்து, இந்த இடத்துல இருக்கக்கூடிய நோய் தொற்றுகள்லேருந்து நம்மளை பாதுகாக்குது. இது மட்டும் இல்லாமல் மற்ற நோய் தொற்றால் பாதிச்சுட்டு இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ், ஆஸ்துமா பேஷண்ட், கண் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க, அல்சர் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க, குடல் புண்ணோயால் பாதிக்கப்பட்டிருக்குங்க, அப்புறம் சிவியரான வயிற்று வலி, நோய் தொற்றுனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய வயிற்று வலி, அப்புறம் அலர்ஜினால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க, இவங்க எல்லாருக்குமே வந்துட்டு இந்த மருந்தை டாக்டர்ஸ் ப்ரெஸ்கிரைப் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான நோய் தொற்றுக்களால் ஒரு பேஷண்ட்டுக்கு ஏற்படக்கூடிய உடம்பு வலி, அப்புறம் உடம்புல ஏற்படக்கூடிய வீக்கம், தோல் வந்து செவந்து போதல், அப்புறம் அரிப்பு, இவை எல்லாத்துலேயுமே இருந்து நம்மளை பாதுகாக்க, இதை வரவிடாமல் தடுக்கவும் இந்த மருந்தை வந்து டாக்டர்ஸ் வந்து ப்ரெஸ்கிரைப் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் இதனுடைய பெனிஃபிட்ஸ். மட்டும் சில விஷயங்களே பண்ணுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இம்யூனிட்டி சிஸ்டத்தினுடைய ஒர்க் லோடு, அதிகப்படியான ஒர்க் மடுவை வந்து கம்மி பண்ணி இதனுடைய ஒர்க்கை வந்துட்டு ஸ்மூத்தாக 24 மணி நேரமும் பொறுமையாக வந்து செய்யறதுக்கு இந்த மருந்து வந்து பயன்படுது. ஏன் இதை வந்துட்டு பொறுமையாக செய்ய வைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இம்யூனிட்டி சிஸ்டம் அதிகமாக வேலை செஞ்சுட்டே இருக்கும்போது அதில் பாதிப்பு ஏற்படும். நம்மளுடைய இம்யூனிட்டி சிஸ்டம் நோய் எதிர்ப்பு தன்மை வந்து பாதிப்பு ஏற்பட்டு தன்னைத்தானே அழிச்சிக்கும். ஸோ அதனால் வந்து அதனுடைய செயல்பாடை கம்மி பண்ணி அதை வந்துட்டு ஸ்மூத்தாக 24 ஹவர்ஸும் வந்துட்டு மெதுவாக வேலை செய்ய வைக்க இந்த மருந்து பயன்படுது. இது மட்டும் இல்லாமல் இந்த மருந்து இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்துக்கும் பயன்படுது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேன்சர் பேஷண்ட், நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டிருக்கும் போது அவங்களுடைய மூளையில், அவங்களுடைய உறுப்புகளில் ஏற்படக்கூடிய வீக்கம் மற்றும் கேன்சர் கட்டிகளால் ஏற்படக்கூடிய நோய் தொற்று மற்றும் அலர்ஜிகள் இருந்து காப்பாற்ற அவங்கள பாதுகாக்க இந்த மருந்தை வந்து டாக்டர்ஸ் வந்து பயன்படுத்துகிறாங்க. நோய் தொற்றுலேருந்து பாதுகாக்க, ரெண்டாவது நம்மளுடைய இம்யூனிட்டி சிஸ்டம், நம்மளுடைய நோய் எதிர்ப்பு தன்மையை வந்துட்டு ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும், மூணாவது கேன்சர் பேஷண்ட்டை காப்பாற்றவும் இந்த மருந்தை பயன்படுத்துகிறாங்க. இப்போ இந்த மருந்தினுடைய சைடு எஃபெக்ட், பக்க விளைவுகள் என்னென்ன என்பதை தெரிஞ்சுப்போம். ஃபர்ஸ்ட்டு, நம்மளுடைய இதயம் மற்றும் இதயத்துக்கு போகக்கூடிய இரத்த நாணங்களில் ஏதாவது பாதிப்புகளை ஏற்படுத்தும். ரெண்டாவது, ஆண் உறுப்பினுடைய விரைப்பு தன்மைக்கு ஏதாவது பாதிப்புகளை ஏற்படுத்தும். மூணாவது, வயிற்றில் அஜீரண கோளாறு மற்றும் வயிற்று வலி ஏற்படுத்துகிற வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளுடைய லிவரில் வந்துட்டு மெட்டபாலிசம் அப்படின்னு ஒன்று நடக்கும். ஸோ சில கெமிக்கல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் லிவர். ஸோ அதில் வந்துட்டு ஏதாவது தவறுகள் நடக்க, அதனுடைய வேலை சரியாக செய்யவிடாமல் பண்ண இந்த மருந்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் எலும்பு, தசைகள், அப்புறம் ஜாயிண்ட், இந்த இடத்துல எல்லாம் வலிகளை ஏற்படுத்த இந்த மருந்தினுடைய சைடு எஃபெக்ட் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் இந்த மருந்தால் ஏற்படும். அதுக்கப்புறம் ஆண் உறுப்பினுடைய விந்து அணுக்களினுடைய எண்ணிக்கையும் வந்துட்டு இந்த மருந்து கம்மி பண்ணும். அதே மாதிரி உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் வந்து டிஸ்கம்ஃபர்டபுளாக ஒரு அன்ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய வெயிட் வந்துட்டு அதிகரிக்கும், வெயிட் கெயின் வந்துட்டு உங்களுக்கு அதிகமாகும். உங்களுக்கு சின்ன சின்னதாக ஏதாவது நோய் தொற்று, இன்ஃபெக்ஷன் ஏற்படுத்தான வாய்ப்பு இருக்குது. இவை எல்லாம் தான் இந்த மருந்தினுடைய பொதுவான அப்புறம் சிவியரான பக்க விளைவுகளாக சொல்லப்படுது. இந்த பக்க விளைவுகள் வந்துட்டு எல்லாருக்குமே வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வராது. அவங்கவுங்களுடைய உடல் கண்டிஷனுக்கு ஏற்ப, நோயினுடைய தன்மைக்கு ஏற்ப இது எல்லாமே மாறுபடும். ஸோ உங்களுக்கு ஏதாவது சைடு எஃபெக்ட் தெரியுது, இப்போ நான் சொன்ன சைடு எஃபெக்ட் தவிர வேறு ஏதாவது தெரிஞ்சாலும் உடனே உங்கள் டாக்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி முறையான ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கோங்க. அப்படியே விட்டுடாதீங்க. இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டும் ஏன் இந்த மருந்தை வந்து டாக்டர்ஸ் வந்து ப்ரெஸ்கிரைப் பண்ணுறாங்க, ஏன் யூஸ் பண்ணுறாங்க, இதனுடைய சைடு எஃபெக்ட் எந்த அளவுக்கு இருக்கும் என்பது எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அதனால் இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நம்ம வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.